ஹாய் காய், சைம் நிவிதா. இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக படித்த சிட்னி ஷெல்டனோட த டைட்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்ற புக்கை பற்றின என்னோடய வியூஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி என்னோடய ஃபேவரேட் ரைட்டர் வந்து சிட்னி ஷெல்டன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்டோரிலாம் நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற சில விஷயம்லாம் அப்படியே சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு விஷயம் சூப்பராக ஒன்று வந்திருக்கும். அந்த கதையில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயம் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து சிட்னி ஷெல்டனோட புக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பெரிய புக்கு தான், பட் ஸ்டில் இந்த புக்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோனி கில்பர்ட் அப்படின்ற ஒரு கேர்ள் இருக்கா, ஓகேவா? ஸோ அவள் வந்து அவளோட சின்ன வயசில், தட் இஸ் அவள் ஒரு 16-17 இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவளோட மேற்பார்வையில் தான் ஒரு பர்டிகுலர் குழு வந்திருக்காங்க. குட்டி குட்டி பசங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவளோட மேற்பார்வையில் தான் அவள் வந்து கவனிக்காமல் விட்டதுனால நிக்கோலஸ் அப்படின்ற ஒரு பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவான், ஓகேவா? கடலில் நடக்கிற ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்துருவான். ஸோ அதை வந்து பழியேற்றுக்கிட்டு யார் போவா அப்படின்னா, டோனி கில்பர்ட்டை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பான், பில்லி அப்படிங்கிறவன், ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து டோனி கில்பர்ட் தான் வந்து அந்த குழுக்கு ஹெட் அப்படின்றதுனால, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆனாலும் டோனி கில்பர்ட்டை தான் பிடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பில்லி வந்து ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவன் வந்து குற்றத்தை நான் தான் பண்ணேன், என்னோடய இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜெயிலுக்கு போயிடுவான், ஓகேவா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணுவியா, எனக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்றத மட்டும்தான் அவன் கேட்பான். இவளும் என்ன சொல்லுவாள் அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், லைக் நான் அவ்வளோ இயர்ஸ், கிட்டத்தட்ட நிறைய இயர்ஸ் இருக்கணும், ஏன்னா இட்ஸ் லைக் அ மர்டர் மாதிரி இருக்கும். அது வந்து ஆக்சுவலி ஆக்சிடெண்ட், அதனால் அதை வந்து அந்த குட்டி பையனோட நிக்கோலஸோட குடும்பத்தினர் வந்து அதை வந்து ஆக்சிடெண்ட்டாகவே பார்க்க மாட்டாங்க, சரியா? ஸோ அதனால் வந்து பில்லியுமே வந்து ஜெயிலில் போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனி கில்பர்ட் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, அதுக்காக என்னோடய ஹோல் லைஃப்மே வந்து பில்லிக்காக நான் வந்து அர்ப்பணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, வேறு ஒரு ஊருக்கு போய் தன்னோட பேர் எல்லாத்தையுமே மாற்றிடுவாள். சில தவறான முறைகள்லாம் பயன்படுத்தி அவள் தன்னோட அடையாளத்தையே ஃபுல்லாகவே மாற்றிடுவாள், ஓகேவா? ஸோ அப்போ அவள் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ டோனின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க வந்து டோனி கில்பர்ட் வந்து தன்னோட பேரை வந்து அலெக்சியா அப்படின்னு மாற்றிட்டு இருப்பாள். ஸோ அப்பா அவளோட ஃப்ரெண்ட்லாம் இருப்பாள். ஸோ இந்த அலெக்சியாவுக்கும் குடும்பம், ஹஸ்பண்ட், குழந்தைங்க அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி அவள் அலெக்சியாவோட ஃப்ரெண்டுக்குமே குழந்தைங்க எல்லாமே வந்துடும். எல்லாருமே வந்து லைக் ஒரு மேரேஜ் அந்த ஒரு ஏஜ்க்கு வந்து வந்துடுறாங்க, ஓகேவா? ஆனால் வந்து அலெக்சியாவோட மனசில், தட் இஸ் டோனி கில்பர்ட்டோட மனசில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குத்திகிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, பில்லி வந்து லைக் ஜெயிலேருந்து அவங்க ரிலீஸ் ஆயாச்சு, வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க டோனியை காணும், ஓகே தெரிஞ்சிருச்சு. உடனே பில்லி என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வந்துடுறாங்க, டிவோர்ஸ் ஆகி வந்துடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்கா, ஓகேவா? ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லியும் அவங்களோட டாட்டரும் வந்து ஒரு 1 இயர் இப்போ பில்லி வந்து ஃபஸ்ட்டு இறக்குறான், அதுக்கப்புறம் அவங்க டாட்டர் வந்து இறக்குறாங்க. ஸோ இதுக்கு யார் காரணம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுறாங்க, ஓகேவா? இதுக்கு நடுவில் நிறைய நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அது எல்லாமே இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அலெக்சியா வந்து என்னென்னா தன்னோட மனசுக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான், நம்ம இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டோம், பில்லிக்காக இருக்கட்டும், நிக்கோலஸ் நம்மளால் தான் ஒரு வேலையாக இறந்துட்டானோ, இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சுட்டே இருந்துட்டு அதெல்லாமே தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவாள், ஓகேவா? ஆனால் அந்த ஃப்ரெண்ட் ஆக்சுவலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போனாலே அந்த நிக்கோலஸ் அவனோட அக்கா, ஓகேவா? ஸோ அவள் தான் ஆக்சுவலி எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணியிருப்பாள், நிறைய விஷயத்த வந்து பிளான் பண்ணியிருப்பாள். ஸோ அது எல்லாமே ஒவ்வொன்றா தெரியும். ஆக்சுவலி இவங்க எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து நிறையா விஷயங்கள் நடக்கும், அது எல்லாமே கடைசியில் கோர்த்து கொண்டு வருவாங்க, ஓகே இதுதான் ப்ராப்ளம், இதுதான் விஷயம் அப்படின்றத வந்து பல பல வழிகளில் வந்து சொல்லியிருப்பாங்க, சரியா?
ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்கு தான், ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஒரு விஷயம். இதுக்கப்புறமும் நிறையா இருக்குது. ஸோ நான் இது வந்து ரொம்ப பெரிய புக்கு தான், பட் ஸ்டில் நீங்கள் ஓகே நான் பெரிய புக்காக இருந்தாலும் பரவாயில்ல நான் படிக்கிறேன் ஒரு 2 மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யூ கேன் இதுக்கு இந்த புக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? த திங்கஸ் இப்போ வந்து இந்த புக்கில் ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஒரு சீக்ரெட்னால் தயவுசெஞ்சு அந்த சீக்ரெட்டை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்றது தான். பிகாஸ் அவளோட மனசில் உறுத்திட்டே இருக்குது அப்படின்றதுக்காக அவள் என்ன பண்ணான்னா தன்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னான். ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு தான் பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்க அந்த பொண்ணே. டோனி கில்பர்ட் எங்கே இருக்கா அதெல்லாம் தெரியாது. ஸோ கடைசியாக தான் அவளுக்கு தெரியும் இதுதான் டோனி கில்பர்ட், இவ்வளோ தான் நம்ம பழி வாங்கணும் அப்படின்ன மாதிரி. ஸோ ஒரு சீக்ரெட்னால் தட் இஸ் அ சீக்ரெட் தட் யூ ஷுட் மெயின்டைன். ஸோ ஹவு ஃபார் உட் யூ கோ டு ப்ரொடெக்ட் த ஒன்ஸ் யூ லவ். ஸோ அந்த சீக்ரெட்டை வந்து உடைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றது தான். ஒரு சில சீக்ரெட்ஸ் வந்து நம்ம இறப்பு வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்றத வந்து இந்த புக் சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இதை வாசிச்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.